வணக்கம். வேளிரு செய்திகளுடன் நான் நிரோஷன். இரானிய ராணுவம் மற்றும் அது ஆதரிக்கும் இயக்கங்களுடன் தொடர்புடைய 85 இலக்குகளுக்கு எதிராக ஈராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து பறந்து சென்ற நீண்ட தூர வீச்சுள்ள B-1B குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட 10 மேற்பட்ட விமானங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஜொர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பதிலடி. மேலும் மேலும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுகின்றன. அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது பாலஸ்தீனிய இயக்கங்களின் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் வெடித்ததில் இருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்ட நிலை ஏற்பட்டு அது அங்கே அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானிய தரப்பின் மோதலை தீவிரப்படுத்தியது. அமெரிக்க விமான தாக்குதல்களின் பின் ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நாசர் ஹனானி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவின் மற்றொரு சாகச மற்றும் மூலோபாய தவறை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இது அதிகரித்த பதட்டம் மற்றும் உறுதியற்ற தன்மையை மட்டுமே எமது நாட்டில் விளைவிக்கும் என்று கூறினார். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரை ஈராக்கிய வெளியுறவு அமைச்சு வரவழைத்து முறையான எதிர்ப்பை தெரிவித்தது. அதன்பின் ஈராக்கிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் வேறு நாடுகள் தமக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அல்லது போரிடும் நாடுகளுக்கிடையே பலத்தை காட்டுவதற்கும் அதில் தொடர்பு படாத ஈராக் பயன்படுத்தப்படுகிறது. ஈராக்கிய நிலங்கள் 3 தரப்புகளின் போர்க்களமாக மாறுவதை நாம் அனுமதிக்க முடியாது என்று ஈராக் வெளியுறவு அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் PMF தனது பாதுகாப்பு படை துருப்புகள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட அதன் உறுப்பினர்களில் 16 பேர் கொல்லப்பட்டதாக கூறியது. உயிரிழந்த 16 பேரில் பொதுமக்கள் உள்ளடங்குவதாக அரசாங்கம் முன்னர் தெரிவித்திருந்தது. சிரியாவில் தாக்குதல்களில் இலக்கு வைக்கப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு பணியில் இருந்து 23 பேர் கொல்லப்பட்டனர் என்று சிரியாவில் போர் குறித்து அறிக்கை செய்யும் மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பின் இயக்குநர் ரமி அப்துல் ரஹ்மான் கூறினார். கியூப வெளியுறவு அமைச்சர் புரூனே ரோட்டிக்ஸ் கூறிய போது சிரிய மற்றும் ஈராக் மீதான அமெரிக்க தாக்குதலை கியூபா கடுமையாக கண்டிக்கிறது. இந்த தாக்குதல் இந்த இரு நாடுகளின் இறையாண்மையின் அப்பட்டமான மீறல் என்று குறிப்பிட்டார். இந்த பொறுப்பற்ற நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறுவதுடன் வன்முறையின் அளவையும் அதிகரிக்கிறது மற்றும் பிராந்திய மோதல் வெடிப்பதற்கான சாத்தியத்தை ஊக்குவிக்கிறது என்றும் ரோட்டிக்ஸ் கூறினார். சிரியாவில் உள்ள ஈரானிய ஆலோசனை மையத்தின் பாதுகாப்பு குழு ஈராக் மற்றும் சிரியா மீதான தாக்குதல் இறையாண்மை மற்றும் அவர்களின் நிலங்களுக்கு எதிரான அப்பட்டமான மீறலாகும் என்றது. இந்த பாதுகாப்பு குழுதான் ஈரானை சிரியாவில் பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டப்பூர்வமான அமைப்பு. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் ஈரானிய ஆலோசனை மையம் என்ற கட்டிடத்தில் இந்த குழு இயங்குகிறது. இந்த குழுவின் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மற்றும் இராணுவத்தின் பிரதிநிதிகள் உள்ளனர். சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தை விட மேலதிகமாக ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பாக ஈரானிய ஆலோசனை மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஈரானிய ஆலோசனை மையம் என்பது ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களை ஒருங்கிணைக்கும் மற்றும் அவர்களுக்கான நிதியை வழங்கும் அமைப்பு என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சரி, இவர்கள் என்ன கூறுகிறார்கள்? சிரியா மற்றும் ஈராக்கில் ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிய காவலர் படைப்பிரிவு மற்றும் அல்குட்ஸ் படைப்பிரிவுக்கு எந்த மையங்களும் தளங்களும் முகாம்களும் அல்லது வசதிகளும் இல்லை. சிரிய மற்றும் ஈராக்கில் ஈரானிய ராணுவம் இருக்கிறது என்ற அமெரிக்காவின் கூற்று தவறானது மற்றும் தவறாக வழிநடத்தப்படுகிறது. இது நன்கு அறியப்பட்ட உண்மை என்கிறது ஈரானிய ஆலோசனை மையம். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரான் புரட்சிகர காவலர் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு சொந்தமான தளங்கள் குறிவைத்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்ததை தொடர்ந்து இந்த கூற்று வந்துள்ளது. அவர்கள் மேலும் தெரிவித்த போது அமெரிக்க ராணுவம் பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும், ஏனெனில் அவர்கள் இந்த பிராந்தியத்தின் நிலைத்தன்மை குறைமதிப்புக்கு உட்படுத்தினர், அத்துடன் குழப்பத்தை உருவாக்கினர் என்பதை தற்போது நடந்த தாக்குதல்கள் உறுதிப்படுத்துகின்றது. சிரியா மற்றும் ஈராக் ஆகிய இரு நாடுகளிலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதன் பாதுகாப்பு நலன்களுக்காக செயல்படுகிறது. மேலும் அமெரிக்கா ஒரு உண்மையான ஆக்கிரமிப்பு சக்தி என்பதையும் இது உறுதிப்படுத்துகிறது. இரு நாடுகளின் அரசாங்கங்களும் மக்களும் தங்கள் நிலங்களில் எந்த ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதலையும் ஏற்கவில்லை, இனியும் ஏற்க மாட்டார்கள் என்கிறது சிரியாவில் உள்ள ஈரானிய ஆலோசனை மையம். இரு நாடுகளின் மீது அமெரிக்க விமானங்கள் நடத்திய குண்டுவெடிப்புக்கு பின்னர் சிரியா மற்றும் ஈராக் இடையேயான எல்லைப் பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை அமைதி திரும்பியது.